ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு காரசாரமான எரா தொக்கு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது மிளகு போட்ட எரா வடை. இந்த டிஷ் உங்களுக்கு வேணும்னா கமெண்டில் கேளுங்க, மறக்காமல் நான் அப்லோட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாயில் ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு பெரிய ஆனியனை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா அதோட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி வந்து நம்ம கம்மியாக சேர்த்தா போதும். நம்ம அரைச்சி சேர்க்குற மசாலா தான் இதுக்கு மெயின். ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம், நான் வீடியோ கொஞ்சம் ஓட விட்டுருக்கனால உங்களுக்கு டக்குன்னு போட்ட மாதிரி இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டால் போதும். தக்காளி போட்டு ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டு நம்ம அதில் மிளகாய் 2 சேர்க்கலாம். காஞ்ச மிளகாய் ஒரு ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நான் உப்பு வந்து வெங்காயம் வதங்கும் போதே போட்டேன், அப்போ தான் உங்களுக்கு வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நான் இன்னும் கொஞ்சமே ஆயில் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றி இதை வேக வைக்க போகிறதில்ல, அந்த எறால உள்ள தண்ணியிலே தான் வேகும். ப்ளஸ் நம்ம மசாலா ரெடி பண்ணி ஊற்றுறோம் இல்லையா, அதுலேயும் கொஞ்சம் தண்ணி இருக்கிறனால அதுலேயும் உங்களுக்கு வெந்துடும். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எறாவை அது கூட சேர்த்துக்கலாம். எறா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எறா கழுவும் போது எனக்கு வந்து ஒரு நண்டு கிடச்சிச்சு, ஒரு குட்டி நண்டு. அதையுமே நான் க்ளீன் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு வச்சுருங்க. மூடி போட்டு வச்சோன்னா அதிலே உங்களுக்கு தண்ணி விடும். அந்த கேப்பில் நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். தேங்காய் ஒரு 1/2 ஸ்பூன், மிளகு ஒரு 1/2 ஸ்பூன், வந்து ஜீரகம், இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஓரளவுக்கு வதங்கி வந்துட்டுருக்கு. நான் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கலை, அதில் உள்ள தண்ணி தான் இது. இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம அரைச்ச மசாலாவை அது கூட சேர்த்துக்கலாம். அதுலேயே தண்ணி இருக்கனால உங்களுக்கு எறா மேக்ஸிமம் அதுலேயே வெந்துடும். மிளகு ஜீரகம் போட்டிருக்கோம், காஞ்ச மிளகாய், மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். இவ்வளோ தான் நம்மளோட மசாலா. தேங்காய் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நல்லா சாம்பார் ரசத்துக்கு நல்லா சூப்பராக சுல்லுன்னு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு காரசாரமான எரா தொக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ் நான் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி தான் வேணும்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்க, அது நான் உங்களுக்கு மறக்காமல் நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.